கைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னாவை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் பரிந்துரைத்திருக்கிறார். நவம்பர் 10ஆம் தேதியுடன் சந்திரசூட் ஓய்வு பெறுவதை அடுத்து அவரிடம் அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரைக்க மத்திய சட்ட அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து சீனியாரிட்டியில் தனக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் சஞ்சீவ் கன்னாவை உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி பதவிக்கு பரிந்துரைத்திருக்கிறார். 1960ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி பிறந்த சஞ்சீவ் கன்னா 1983 வழக்கறிஞராக டெல்லி பார் கவுன்சிலில் பதிவு செய்து கொண்டார். ஆரம்ப காலத்தில் டெல்லியின் மாவட்ட நீதிமன்றங்களிலும் பின்னர் டெல்லி உயர்நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். 2004 டெல்லி அரசின் நிலை ஆலோசகராக நியமிக்கப்பட்ட சஞ்சீவ் கன்னா கூடுதல் அரசு வழக்கறிஞராக பல்வேறு குற்ற வழக்குகளில் ஆஜராகி வாதிட்டுள்ளார். பின்னர் 2005ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாகவும் 2006 நிரந்தர நீதிபதியாகவும் பொறுப்பு வகித்தார். பின்னர் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா பதவி உயர்வு பெற்றார். தற்போது தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராகவும் போபாலில் உள்ள தேசிய நீதித்துறை அகாடமியின் ஆலோசகராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் சஞ்சீவ் கன்னா. இந்த நிலையில் தலைமை நீதிபதி பதவிக்கு அவரது பெயரை தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் பரிந்துரைத்திருக்கும் நிலையில் அதை மத்திய அரசு ஏற்கவே அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது விவிபேட் இயந்திரத்தையும் சரிபார்க்க வேண்டுமென்ற வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கியவர் சஞ்சீவ் கன்னா. நீதிபதியாக அவரின் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளில் ஒன்றாக இந்த தீர்ப்பு உள்ளது. தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா பொறுப்பேற்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வரை 6 மாத காலத்திற்கு அவர் பதவி வகிப்பார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.